ஆசிய நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா சீனா இடையேயான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆசிய சமூகத்தினர் மத்தியில் பேசினார். ஆசிய நாடுகளின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய அம்சங்கள் குறித்து குறிப்பிட்ட அவர், ஆசிய பிராந்தியத்தின் வளர்ச்சியில் இந்தியா சீனா இடையேயான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார். சீனாவுடனான உறவு சிக்கலான வரலாற்றை கொண்டிருந்தாலும் எல்லை பிரச்சினைகளில் 75% பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முந்தைய ஒப்பந்தங்களை மீறி எல்லையில் சீன படைகளை குவித்ததால் மோதல் சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும், படைகளை திரும்பப் பெறும் பிரச்சினைகளில் மட்டும்தான் தற்போது தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவு வலுப்பட வேண்டும் என்றால் எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் பிரச்சினைகளில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். In a way, you can say if the world is to be multipolar, Asia has to be multipolar. Therefore, this relationship will influence not just the future of Asia, but in that way, perhaps the future of the world as well.